ஒரு பொண்ணு, ஒரு 15 வயசான ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அந்த பொண்ணை ஒரு 4 காட்டு மிராண்டிங்க ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அந்த பொண்ணோட முகத்து எல்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ அவங்க அப்பா அந்த பொண்ணை பார்த்த உடனே என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு பதறி போய் கேட்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்றா. ஸோ அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாரு, அவங்களெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நீ இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு இதை மறந்துடு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் பெரிய லைஃப் இருக்கு, இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாரு. அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் அப்படியே மறுபடியும் வாழ ஸ்டார்ட் பண்றா. அப்படி வாழ ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வயித்துல பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணோட வயித்துல பேபி ஃபார்ம் ஆன உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கருவணி அழிச்சிரு, உன்னோட வயித்துல இந்த குழந்தை இருக்கிறது ரொம்ப சேஃப் கிடையாது, எப்படி இந்த 15 வயசு பொண்ணு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு இந்த சமூகம் ரொம்ப தப்பா பேசும். அதாவது கல்யாணம் ஆகாமையே ஒரு 15 வயசுல நீ குழந்தை பெத்துக்கிட்டு அப்படின்னா அதோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிடும், இந்த சமூகம் உன்னை ரொம்ப மோசமா பேசும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து மறுபடியும் சொல்றா, எனக்கு இதை செஞ்சதே இந்த சமூகம் தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அவங்க அப்பாவுக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. அதுக்கு அந்த பொண்ணு மறுபடியும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த குழந்தை வயித்துக்கு வந்தது தப்பான வழியில வந்திருக்கலாம், இந்த குழந்தை எனக்கு பிடிக்காம எனக்குள்ள வந்திருக்கலாம், ஆனா எனக்கு இந்த சமூகம் செஞ்சதை நான் இந்த குழந்தைக்கு செய்ய போறது இல்லை, இந்த குழந்தைய நான் பெத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து வேண்டாம் இப்படி செஞ்சேன்னா நம்மளால தளர்ந்துருந்தே நடக்க முடியாது, சமூகம் ரொம்ப மோசமா பேசும், ரொம்ப கேவலமா பேசும், ரொம்ப தப்பா பேசும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த குழந்தைய நான் பெத்துக்கிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல இருக்க முடியாம அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறா. வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்யறா. ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திட்டு என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு டெலிவரியும் ஆகுது, அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை அந்த பொண்ணுக்கு வந்து பிறக்குது. ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு மாறன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வைக்கிறான். குழந்தைய நான் ஒரு நல்ல குழந்தைய வளர்க்கணும், அதாவது இந்த ஆண் சமூகம் எனக்கு என்ன செஞ்சதோ அந்த மாதிரி ஒரு ஆணா நான் இந்த குழந்தைய வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய ஒரு நல்ல பையனா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா நல்ல விஷயங்களையுமே சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைய நல்ல விதமா வந்து வளர்த்த ஆரம்பிக்கிறான். அப்படியே 20 வருஷங்கள் வந்து போகுது. 20 வருஷங்களுக்கு அப்புறம் மாறன் ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். ஸோ ஒரு நாள் ஈவினிங் மாறன் காலேஜ்ல இருந்து திரும்ப வரும்போது அவன் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, அவன் முகத்திலாம் பயங்கரமா காயப்பட்டிருக்கு. அவங்க அம்மா அவனை பார்த்த உடனே பதறி போய் உனக்கு என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்கிறா. அதாவது அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணுகிட்ட கேட்டார்ல, அதே மாதிரி உங்க அம்மா வந்து மாறனை பார்த்து கேட்கிறா. அப்போ அந்த இன்சிடென்ட் எல்லாம் அவங்க அம்மாவோட மைண்ட்ல ஞாபகம் வருது. ஸோ மாறனை பார்த்து கேட்கும் போது மாறன் என்ன சொல்றான்னா, நான் ஒருத்தன் கூட ரோட்ல சண்டை போட்டவா அப்படின்னு வந்து மாறன் சொல்றான். அந்த மாதிரி ஒரு மனுஷனா நான் அவனை வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த சமூகத்துல ஒரு நல்ல மனுஷனா தான் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன், நீ இன்னொருத்தன் கூட போய் சண்டை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு என்கிட்டயே வந்து சொல்ற அப்படின்னு பயங்கர கோபத்துல மாறனோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாறனை பலார்னு வாங்கி ஒரு அற விடுறாங்க. ஸோ மாறன் எதுவுமே பேசாம சில மாதிரி அதே இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா மாறனோட பேச பார்க்க கேவலப்பட்டுக்கிட்டு மாறனை பார்க்காம திரும்பி நின்று பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நான் வளர்த்தது சரியில்லை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறனை நினைச்சு அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு தன்னோட வளர்ப்பு மேல இருந்த நம்பிக்கையில ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு திரும்பி மாறனோட பேச பார்த்து எதுக்கு சண்டை போட்ட அப்படின்னு கேட்கும்போது மாறன் என்ன சொன்னான்னா, ஒரு 15 வயசான ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஒரு 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த 4 பேரு கூடயும் சண்டை போட்டு நான் ஒரு பொண்ணை காப்பாத்தினேன் அப்படின்னு மாறன் சொன்னான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணின் பிற கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் பாய்.